அம்மா பிடிச்சிக்கவா? கஷ்டப்படுவாரு அம்மா, ஹெல்ப் பண்ணுறேன். கீழே வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய கலர்ஸ், நாலு கலர்ஸ் இருக்கு. பிளாக், ஒயிட், எப்படி இருக்கும் தெரியல. என்ன கலர் நல்லா பார்க்கணும். நாங்கள் இப்போ தான் வந்து யூடியூபராக வரப்போகிறோம், யூடியூபராக மாற போகிறோம். ஓ, இது சார்ஜிங் கேபிள் இருக்காங்க. லைட்டை ஓ லைட் சார்ஜ் பண்ணணுமா? எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி காட்டுங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும். நாங்களும் யூடியூபரு, நாங்களும் யூடியூபரு. ஜெயிலுக்கு போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன். எல்லாரும் பார்த்துக்க, நானும் பெரிய ராவடி தான். குட்டியை தந்துருக்காங்க. ஆமாம். சரி, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 181. ஆமாம், மீஷோவில் வாங்கினோம். நாங்களும் யூடியூபரு, நாங்களும் யூடியூபரு, நாங்களும் யூடியூபரு. வடிவேல் மாதிரி நாங்களும் ஒரு அப்படி தான் இருக்கோம். ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கலாம் போல இல்லை? வா. ஆனால் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ வாங்க, எனக்கு லூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? இடத்துல இருக்குல்ல, எதாச்சும் டைட் பண்ணணும். இது ஃபிக்ஸ் ஆகிடும். ம், பையனுக்கு தான் தெரியும் இதெல்லாம். எனக்கு தெரியாது. இதாக ஒரு செல்ஃபி ஸ்டிக் பட்டன். என்ன இது செல்ஃபி ஸ்டிக் பட்டன் போடு. ம், எனக்கு எப்படி இப்போ ஓப்பன் பண்ண உடனே அதெல்லாம் தெரியுது. இவ்வளோ அசம்ஷன் தான்மா. அப்பா அசம்ஷன். ஹை. ஓ, உன் ஃபேஸ் பக்கம் அந்த லைட்டை வை பார்ப்போம். ஓ, டார்ச்லைட் ஆன் பண்ணு. டார்ச்லைட் ஆஃப் பண்ணுமா? அப்படியா, ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்குமா இங்கே பட்டினா ஒரு குட்டி லைட் ஒன்று இது தந்துருக்காங்க. இங்கே வா ஃப்ரெண்டில், இங்கே வா. அங்கே அங்கே இரு, அந்த கார்னர் வந்து இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆ, லைட்டு கிட்ட வா. ஏன் நின்றுருக்காங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு டேமேஜ் ஆகக்கூடாதுன்ற மேலே போகணும். நம்ம வரும்போது விட்டுட்டு இருக்காங்க. ஆ ஹா ஹா ஹா. நான் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, எடுத்துக்கலாம். அப்படியா, வச்சுட்டு இதை வந்து டிசைன் டிசைனாக வச்சு. ஃபோட்டோ எப்படி கூட வச்சு வீடியோ எடுக்கலாம். அப்படியா, அது அம்மா கீழே ஸ்டாண்ட் எப்படி இருக்குதுன்னா அது ஃபஸ்ட்டு இது சார்ஜிங் கேபிள் இது. சார்ஜிங் கேபிள். பரவாயில்ல, இப்போ நம்மளும் யூடியூபர் ஆகிட்டோம். ஆனால் இதில் வச்சுட்டு நம்ம இப்படி அம்மா நின்றுலாம் எடுத்தால் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சிடணும். இல்லை, அது மாதிரி தெரியாத மாதிரி வைக்கணுமா? இவ்வளோ குட்டியாக தான் இருக்குது சார்ஜிங் கேபிள். குட்டியாக வச்சுருக்கேன். சூப்பரே. எனக்கு அம்மா இல்லை, ஃபஸ்ட்டு இங்கே கீழே ஒரு பார்த்தீங்கன்னா புல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? பொறுமையாக பண்ணுங்க. ஆமாம், எனக்கு இப்படி வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே உட்காருங்க. அப்படியே காட்டுறேன், உட்காந்து பண்ணுங்க. ஸோ இது கீழே இருக்குல்ல, ஏன்னா இது கீழே இருந்து பாட்டம் வந்து இப்படி போல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இப்படி போல் பண்ணிட்டா இங்கே கீழே எடுத்துட்டு வரீங்களா? இதை எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். அப்படியே கீழே வைங்களேன், கரெக்டாக அவ்வளோதான் இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் ஹைட் பண்ணலாமோ? ஹைட் பண்ணலாமான்னு தெரியல. சரி, உடச்சிடாதீங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். நான் கோலம் போடுறது தானே. ஓ, பண்ணிட்டான், பரவாயில்ல. இவ்வளோ கம்மியாக ஹைட் வருது, பட் வருது ப்ரைஸ் 181க்கு இவ்வளவு வரணும். நீங்கள் 181க்கு தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னப்போ வீடியோ ஏதோ கட் ஆகிடுச்சு தம்பி. இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, ப்ராடக்ட் நல்லா இருக்கா? நமக்கு ரிட்டர்ன்லாம் பண்ண வேண்டியது. அது என்னதுடா கையோட வந்துருச்சு? பட்டனை காட்டு நல்லா உங்களுக்கு. ஆ, ஸோ இந்த ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கும் போது ஃபோனோட ப்ளூடூத்ல
போட்டு கனெக்ட் பண்ணிட்டு அப்படி இங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கூட வச்சுட்டு நம்ம அப்புறமா ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம அதில் கை வைக்கணும்ன்ட்டு இல்லை. அது பாட்டுக்கு இப்படி டச் பண்ணிட்டோம். ஓகே, ஓ பாருங்க, எனக்கான ஒன்றும் தெரியாது. அதான் நீ பார்த்த உடனே அதை பற்றியெல்லாம் சொல்கிறீங்கல்ல, எங்களுக்கு அதெல்லாம் தெரியலையே. நான் உட்காந்து பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணணும். சூப்பர், நல்லா இருக்கா குவாலிட்டி? ஆ, மீஷோலேருந்து வாங்கியிருக்கோம். பட் இருந்தாலும் லைஃப் எப்படின்னு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ப்ராடக்ட் நல்லபடியாக வந்திருக்கு. ஆக்சுவலி நான் என்ன நேரில் தான் போய் வாங்கலான்னு நினச்சேன். நளினி ஆண்டி தான் மீஷோவில் இதை பார்த்துட்டு லிங்க்கு சொன்னான், அதில் நல்லா இருக்குது வாங்குன்னு. அப்புறம் ஒரு நாள் பீச்சில் கூட ஒரு அண்ணா வந்துட்டு இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது மேடம் நீங்கள் வாங்குங்கன்னு சொன்னார். அதனால தான் ஃபோன் வச்சுக்கிறதுக்கு. இங்கே இருக்கலாம், இது நம்ம க்ளோஸ் பண்ணி இது எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டாலும் நமக்கு வந்து நிறைய வீடியோஸ்லாம் வரும். பரவாயில்ல, என் பையன் எனக்கு உடச்சி கொடுத்துருவானோன்னு பயமாக இருக்குங்க. ஒரு அம்மாவாக இதை பார்க்கும்போது இங்கிட்ட சார்ஜிங் 90s கிட்டுக்கும் 20K கிட்டுக்கும் இதுதான். 2K கிட்டா நீங்கள் 80s என்ன சரி, ஓகே வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? பல மணி நேரம் போயிடும் போல இருக்கே. ஐயோ சரிங்க சார், ரிவ்யூ போடுங்க. பொறுமையாக வீடியோ பார்க்கணும்னு விருப்பம் இருக்கவங்க இந்த ரிவ்யூ வீடியோ பாடுங்க. 185 ரூபா, 81 ரூபா. கரெக்டாக தான் சமையிருக்கோம். ஆ வந்து வச்சு பார், பாஸ் பண்ணிடுறேன். ஏய் வரும்டா, இப்படி தான் வைக்கணும் ஃபோனை. இப்படி வச்சுட்டு தான் ஃபோனை அப்படியே ரொட்டேட் பண்ணும் சாமி. புரியுதா உனக்கு? அப்படி தான் வச்சிடணும். வேணும்னா தான் இதே ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணலாம்ல. பண்ண முடியாதா? ரொட்டேட் பண்ணுறது ஃபோன் சைஸ் கரெக்டாக இருக்கல. இப்படி நம்ம இப்படி தான் ஹாரிசோண்டலாக வைக்க முடியுமா? நம்ம வெர்டிகலாக வைக்க முடியல. தெரியலையே, இல்லை அது மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இருக்காதா? சைஸ் அவ்வளோ அதில் எனக்கு வெர்டிகலாக ஹாரிசோண்டலாக நல்லா வைக்க முடியுது வீடியோ. அப்படியா? இப்படி தான் எடுக்க முடியும். வெர்டிகலாக எடுக்கிறோம்னா அதுக்கு நமக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ பட் ஸ்டில் இந்த அளவுக்கு ஒரு அப்படியே நம்ம வந்து 181 ஓட்டினாங்க. ஆமாம், வீடியோ தான் அதிகமாக இருக்கும். ஷார்ட்ஸ்னால் கூட நம்ம வந்து கையிலே வச்சுட்டு ஷார்ட்ஸ்னால் கூட நம்ம இப்படி கூட எப்படியாச்சும் வந்து செட் பண்ணிடலாம். இப்படி வச்சுட்டு இதை ஸ்டாண்டாக வச்சுட்டு எங்கேயாச்சும் செட் பண்ணிடலாம். அதிகமாக வீடியோ இருக்கும் இருக்கும், அதுக்கும் ஆப்ஷன் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக பார்த்தோம்னா தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் செல்ஃபி எடுத்துட்டு அப்புறமா இதில் எனக்கு வீடியோவில் போட முடியுமா? அதையும் ஆட் பண்ணி. சரிப்பா, என்னோடய ஐடிவிங்க என் பையன். ஆனால் எனக்கு இன்னும் எதுவுமே சொல்லித்தர மாட்டேங்கிறான், ஏமாத்துறான். ஒரு வயசான அம்மாவை பார்த்தீங்களா? அப்படியா? ஆ இரு, நான் காமிக்கிறேன். அப்படியே காட்டு காட்டு. ம், தம்பி 10 நிமிஷத்துக்கு மேல வீடியோ போகுது தம்பி, பரவாயில்லையா? சரி தம்பி, அதுக்கு நீ இவ்வளோ நேரம் பார்ப்பாங்களா? பார்ப்பாங்கம்மா. ஓ சரிம்மா. இப்போ வந்து ப்ளூடூத் ஃபஸ்ட்டு இவர் தான் நான் பெத்த லட்டு. இவர் தான் நான் பெத்த லட்டு. இன்றைக்கி ஃபுல் வீடியோ வராரு. அவர் தான் இதை ஆர்டர் போட்டார் மீஷோவில். என்னது தம்பி? அதுக்குன்னு ரொம்ப பெருசாக வீடியோ போகுது. பரவாயில்ல, போடுவோம், பார்க்குறாங்களான்னு தான் பார்ப்போமே. ஆ சரிம்மா.
ஸோ ரெண்டு படிக்கலாம். இதில் சார்ஜ் இல்லை, ஸோ நமக்கு இல்லை லைட்டுக்கு சார்ஜ் இருக்கு, இல்லை சார்ஜ் இல்லை. ஸோ ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூணு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கும் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அது காமிச்சு இல்லை அம்மா காட்டுறேன். சார்ஜர் சரி, சார்ஜ் போட்டுட்டு இன்னொரு ஷார்ட் எடுத்து அந்த வீடியோவும் எடுத்துகிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே. சார்ஜ் போடுவோம், சார்ஜ் போட மட்டும் தெரியுது. அண்ட் ஓகே, இதோட எனக்கு வீடியோ முடிச்சிட்டோம். ஸோ மயூஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் செட் பண்ணிடுங்க. நாளைக்கு உங்களுக்கு கூட பார்க்குறோம். டாடா பை, சீ யூ. ஆஹா, ஓகே பாய்.